காலையிலேயே கட்டுன பொண்டாட்டிய கண்டென்ட் எடுத்து பேசுகிற ஒரே மகான் இவர் தான். எப்படி 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 அக்கா என்னக்கா சொன்னீங்க? அவள் பேசுறது வந்து எரிச்சல், நான் பேசுறது காமெடி. காமெடி இப்போ சொன்ன பத்தியா, இதுதான் காமெடி. கீழே கமெண்ட்டுகளையெல்லாம் நீ படி, ரைட்டா? படித்தாதான் நீ பண்ணுறது காமெடியா எரிச்சலான்ட்டு நம்ம உறவுகள்லாம் சொல்லுவாங்க, நம்ம உறவுகள். அதுக்கப்புறம் சிக்கா பாய் என்ன 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 என்னென்ன தர்ம பத்தினி எனக்காகவே இருப்பா, தப்பு உன்னு ஒரு காலத்தில் செஞ்சாலும் தன் தவறை உணர்ந்து நல்லவளாக நடிப்பான்னு சொல்லும்போதே பக்கத்தில் அப்படியே கட்டப்பை கருப்பி மூஞ்சியை பாருங்களேன், என்ன இவன் ரோவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறானோ அப்படின்னு பார்க்குறவங்கள. அதனால் வேணாச்சிக்கா பாய், உங்களுக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும்னா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்கு உட்காந்து இந்த லொல்லு பேச்சு? ஆமாம், உங்களுக்காக உண்மையாக இருக்காங்கள்ல, ஏதோ முன்னொரு காலத்தில் தப்பு பண்ணியிருக்காங்க, இப்போ தப்பே பண்ணலை. அதனால் திருந்தி உட்காந்து சத்தியா புள்ள ஏதாச்சும் பண்ணு புள்ள, உங்கள் அண்ணன் இப்படி கிடக்குறாரு புள்ள, 100,000 ரேட்டு பேசுனா அக்கா இவங்க தானே. அதுக்கப்புறம் ஏசி ரூம்பா பிடிப்பில் வந்து பக்கத்துலேயே நீ இருக்கணும், கோயிலுக்கு போகிறேன்னு தான் சொல்லிட்டு வருவேன், ரைட்டா? வந்து நீ பக்கத்துலேயே இருந்தால் தான் அவருக்கு டவுட்டு வராது, ரைட்டா பிள்ள? அப்படின்னு ரேட்டு பேசுன அக்கா உங்களுக்காகவே இருக்காங்க முத்தம்மி பத்தினி. ஐயோ சிக்கா பாய், நினச்சா எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு சிரிப்பாக வருது, இப்படி ஏமாறுறாரே, சேம் சேம் பப்பி சேம்னு கடுப்பாக வருது. அதுக்கப்புறம் பெத்த புள்ளைய குறுக்குறு குறுக்குறு குறுனு பார்க்குறான்னு உங்கள் கூட படுத்துட்டு பெத்த புள்ளைய சொன்ன விஷயத்த அவள் சொல்லிட்டான், ஏதோ ஆதங்கத்தில் பேச, என்ன ஆதங்கம் இதேது? ஓம் புள்ள ஏதா பண்ணான் நான் சொல்லவா? இப்படி இல்லாத உன்னை சொன்னால் அவனுக்கு வள்ளிக்கும்ல, எச்ச கடை எச்ச பொறுக்கி, உறவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிடி, எச்ச உக்காந்து வந்து உக்காந்துக்கிட்டு பல்ல காமிச்சுக்கிட்டு காலையிலேயே குளிக்காமல் அரகுற ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு மூஞ்சி முகரையும் பாரு. அப்புறம் சுமி வந்து தப்பே ஒத்துக்கிற மாட்டேங்குது, சத்தியாட்ட ரேட்டு பேசின ஆடியோவை ஃபுல்லாக லென்த்தாக பிடிச்சில அந்த அம்மா, அந்த மாதிரி ஏதாவது நான் பேசுனது யாராவது இருந்தால் லென்த்தாக அப்படி ஜோடியாக போடுங்க, சத்யாவும் அவளும் பேசுனதை ஜோடியாக தானே போட்டிருக்கு, நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அதைத்தான் நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரியுது. சரியான கேள்வி தான் பொண்டாட்டி கேட்குறாண்டு, ஆனாலும் என்ன பண்ணுறது, கட்டப்பை கருப்பிய நல்லவேடு மக்கள் முன்னாடி காமிக்கிறதுக்காக நீங்கள் பேசுகிற வசனங்கள்லாம் எனக்கே முடியலை சிக்கா பாய், சிக்கா பாய். அதனால் நானும் உங்களை என்ன என்ன நான் திருப்பி திருப்பி கேட்க, அதனால் தப்பு செஞ்சவ அப்படின்னு சொல்லி நான் செஞ்சிட்டேங்க அப்படின்னு சொன்னோடனே நானும் ஒரு காலத்தில் தப்பு செஞ்சேன் ஆனால் மன்னிப்பு கேட்டுட்டேன். மன்னிப்பு கேட்டுட்டு எங்கே அடுத்த அவுசாரி வீட்டுக்கு போயிட்டீங்களே, இதுக்கு பேர் தான் மன்னிப்பா? என்ன நீங்கள் தப்பு பண்ணினீங்க அதையும் முத சொல்லுங்கள், என்னென்ன தப்பு பண்ணினீங்கன்றதையும் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை வாட்டி தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள், நான் எத்தனை வாட்டி மன்னிச்சிருக்கேன்றதையும் சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டிருக்கீங்கன்றதையும் சொல்லுங்கள். இதை சொல்கிறவர் அதை சொல்ல மாட்டேங்களா அப்படி காத்து வாக்கில் சொல்லுங்களேன் விஷயங்களை. அதனால் ஏன்னா அவள் சொல்லியிருக்கிறான் ஒரு காலத்தில், வேடிக்கையை மட்டும் பாருங்க, இதை வந்து நம்மளாம் ஆடியன்ஸாக உட்காந்து அலாட்டாக பார்ப்போம் அப்படின்ட்டான். அதை தான் இப்போ செய்ய பார்க்குறா, உங்களுக்கு தத்தைக்கா புத்தைக்கான்னு தெரிய மாட்டேங்குது. சரி, அப்புறம் சுமி மன்னிப்பு கேட்டுட்டா, ஆமாங்க நான் தவறை செய்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னா சிரிப்பு வருது உங்களை நினைச்சாலே. கேட்டுட்டா மறு நிமிஷமே என்கிட்ட வந்துடுவீங்களா? நீங்க ஒரு காலத்துல கேட்டா கூட நான் மன்னிச்சா கூட இருந்துட்டீங்களா? இல்ல இல்ல, அப்புறம் ஏன் இந்த வெட்டி வசனம்? அதே மாதிரிதான், நான் கேட்டாலும் நீங்க இருக்க மாட்டீங்க, இது வேற விஷயம். அதனால நான் ஏன் கேட்டு கௌரவத்தை ஏன் தரத்தை இறக்கணும்? உங்களை மாதிரி ஒரு புருஷன் எந்த பொண்ணுக்கும் கிடைக்க கூடாது. ஏன் உறவுகள்கிட்ட நான் ஒரு தப்பு செஞ்சேன்னா ஏன் உறவுகள் என்னையே தூக்கி நீ உட்கார வச்சுருக்குற ஏன் உறவுகள்? உடனே கேப்பாளுக ஒன்று ரெண்டு அள்ள கையில் உள்ள கையெல்லாம் கேஸுன்னு ஒரு விஷயம் இருந்தால்
அவர் தானே வர்றாரு, ஏன் மக்கள் மக்கள் கூப்பிடுறியே, அவரா அவங்களா வர்றாங்கன்னு கட்டப்பை கருப்பி கவட்டை சிரிக்கி நாத்தை சிரிக்கி கேட்பா, வாய் கூசாமல் வாங்கி தின்னுக்கிட்டு கேட்பா. ரைட்டா? அப்போது என்ன செய்யணும்? இப்போ என் புருஷன் என் கூட இருந்தால் இந்த வசனத்தை நான் கெத்தாக சொல்லலாம். இப்போ என் கூட இல்லாதனால கூத்தி அவட கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, என் உறவுகள் தான் இப்போ கூட சாப்பாட்டிலருந்து அவனுக்கு சகலமும் செய்கிறது என் உறவுகள் தான். அதை இயக்கிக்கிட்டு அந்த கேப்பில் கெடா வெட்டிக்கிட்டு இருக்கு இந்த கட்டப்பை கருப்பி. அவ்வளவுதான். ஒருத்தவங்க அந்த விஷயமா வந்திருக்காங்கன்னா அவங்க அங்கே இருக்கட்டும், நமக்கு என்ன இங்கே வேலை இல்லாமல் ஓடி வந்து என்னென்ன நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ என்னென்ன பேசியிருக்க, என்னென்ன பேசிக்கிட்டு வர்றன்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும். அதனால் சட்டு புட்டுன்னு வந்தம்மா வேலையை முடிச்சம்மா போனம்மா நன்றி. இங்கேயே ரணக்கலப்படுத்த வச்சுருப்படாதீங்க ரெண்டு பேரும். அதனால் என்ன குத்தம்னு சொல்கிறதுக்கெலாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் தகுதியே இல்லை. ஒரு நேரத்தில் சொன்னேன் என் புருஷனுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, என் புருஷனுக்கு தான். ஆனால் புருஷனே ஒரு, அதாவது எப்படின்னு தெரியல, கூத்தியாளுக்கு ஒன்றுன்னொன்னே அப்படியே டக்குன்னு ரிப்போர்ட் அடித்து தூக்கிடுறாரு. ஆனால் நம்ம தான் வந்து மக்கள் கேட்கணும். ஏன்னா மறுபடியும் அந்த கவட்டையை தான் அதுக்கு தான் மக்கள் முன்னாடி ரீச் ஆகட்டும்னு நினைக்கிது. பரவாயில்ல, என் உறவுகள் இருக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் போடட்டும், எது வேணாலும் பண்ணட்டோம், எதுக்கு இனிமேல் நான் அசர போகிறதில்ல. ரைட்டா? இதுக்கு மேலே என்ன வேணும்? உறவுகள், உறவுகள் வந்து அப்படியே பிள்ளைக்கு ஒன்றுன்னா எல்லோரும் ஒன்று கூடி அப்படியே போராட்டம் நடத்தணும், சப்போர்ட் அங்கிட்டு வந்து நான் வர்றேன் நீ வர்றேன் சொல்லுவேன். என் உறவுகிட்ட என் சிஸ்டர்கிட்ட சொன்னாலே போதும், இந்த சிஸ்டருக்கு எல்லா ஹெல்ப் பண்ணுங்க, இவங்க என் கூட வந்து எல்லாமே கரெக்டாக செய்வாங்கன்ட்டு. உமன் ஸ்டார் சிஸ்டர் இருக்காங்கள்ல, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்து எல்லாம் நடத்தியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன் இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, அந்த சிஸ்டர் பேர் சொல்லக்கூடாது, அவங்க இதை விட ஹெவி. ரைட்டா? அதனால் எனக்கு உறவுகள் இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க, உறவுகள்னால என்ன பிடுங்க முடியும், நீங்கள் வேணால் பிடுங்கிக்கிட்டீங்க கவட்டையிட்ட. ரைட்டா? அதனால் நான் ஊன்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு பண்ணின உதவியை பூரா அவங்களுக்கு பண்ண வச்சு, அவங்கள்ட்ட காரு இருக்குது, கூப்பிட்டு வந்து அழகாக கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக சிறப்பாக எல்லாம் நடந்திருக்கும். ரைட்டா? அதனால் சும்மா உட்காந்துட்டு எல்லாம் வேணாம், இன்னும் நிறையா பேசணும்னு வருது, பேச வைக்காதீங்க. ரைட்டா? அதனால் வந்தம்மா வேலையை முடிச்சம்மா கம்முன்னு இருங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் சிக்கா பாய், உங்களால் எவ்வளோ பேச்சுக்கள் நான் வாங்கி வாழ்க்கையை விட்டு கொடுத்து இன்றைக்கி எங்கேயோ உட்காந்துட்டு காலையில் காலையிலருந்து இங்கே வந்திருக்கீங்களா? ஏதோ என் புள்ளையே கூட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் சைனை போட்டு இறக்கி விட்டுட்டு சாப்பாடை வாங்கி கீழேயே கொடுத்து விட்டுட்டு அப்படியே ஓடிட்டீங்க. அதுக்குள்ளே என் அங்கே அறிக்கிது அக்காக்கு நம்ம 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 நம்மண்டு ஃபோன் மேலே ஃபோனு, உடனே இந்தா வந்துட்டே அப்படின்னு ஓடிட்டீங்களா? எங்க எங்கங்க வாங்க போயிருக்கார்ல, எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடை வாங்கிட்டு வருவார்ல, பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. ஏன் ஐயா சும்மா படுத்து பாடா படுத்துற? இரு ஐயா நான் வர்றேன், ஃப்ரீ ஆயிட்டு உங்களை எல்லாரையும் வச்சு செய்யறதுக்கு வர்றேன்.